ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சுவையான, ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்தோடய ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இந்த டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து பருப்பை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து அரை கப் துவரம் பருப்பை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு கூட வந்து நான் வந்து இன்றைக்கி பூசணிக்காய் சேர்க்க போகிறேன். பூசணிக்காய் சேர்க்கறதுனால சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பூசணிக்காய்க்கு பதிலாக வேறு காய்கறிகள் இல்லை வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க பூசணிக்காவும் சேர்த்துடலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி. குக்கரை மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு 4-5 விசில் வரைக்கும் மிதமான சூடில் வேக வச்சுருங்க. பருப்பு வந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து சாம்பாருக்கு மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுதான் டிஃபன் சாம்பாருக்கு நல்ல வாசனை தரும். நம்ம வந்து வேறு எந்த சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலா மட்டும்தான் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி நல்லா வறுபட்டு இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறினதும் இதை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வாசனையான சாம்பார் பொடி தயாராகிடுச்சு. பருப்பும் வந்து ரெடியாக இருக்கு. இதை வந்து லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அமுத்தி மசித்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாம்பார் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு வந்து முதல்ல நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 10-15 வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக காயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். 10-15 சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க 1 தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு மசக்கி வச்சுருக்க பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா புளி தண்ணி. நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. நம்ம வந்து பூசணிக்காய் சேர்த்துருக்கனால வெல்லம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் பூசணிக்காய் சேர்க்காமல் வேறு காய்கறிகள் சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது இருந்து வேகட்டும். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 1 கை நிறைய மல்லி இலை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் போல் நெய் போதும். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுட சுட டிஃபன் சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.